விநாயக் மகாதேவ் டூ அப்படின்னு நினச்சோம். ஆனால் விநாயக் மகாதேவ் ஸ்கொயர் அப்படிங்கிற லெவலுக்கு வேற மாதிரியா அஜித் சாரை பார்த்துருக்கோம். உண்மையே நான் வந்து உள்ள எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாமல் சட்டை போட்டு அதுக்கு மேலே சர்க்கின் போட்டிருக்கேன். நான் அப்படி ஒரு ஃபயரான கிளாஸான ஒரு ட்ரெய்லர் எடுத்த உடனே கன்ஸு பாம்ஸ் அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதை வச்சு தாண்டா படம் நகரப்போகுது அப்படிங்கிறத தொடக்கத்திலே சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே பேங்க் யுவோ பேங்க் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் மணியேஷ் படத்தை என்ன இங்கே கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாருமே வந்து மணியேஷ் மணியேஷ் மணியேஷ்னு சொல்கிறோம். நம்மளை போலவே அஜித் சாரும் வினோத் சாரும் மணிகேஷ் பார்த்துருப்பாங்க. அதை விட சிறப்பான தரமான ஒரு ஹைஸ்டை நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேலே கையை வைக்கலாமா? இது மணி ஹைஸ்ட் தான். ஆனால் மணி மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இங்கே ஹைஸ்ட் ஆக போகுதுங்கிறத உள்ள டைலாக் சொல்கிறாங்க. மூணு டைலாக் அடுத்தடுத்து வந்தது, இங்கே எல்லாருமே கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. பணம் தம்பி பணம், பவர் ஆஃபீஸர் பவர், ஆர்டர் சார் ஆர்டர், இது மூணும் தான் படத்துடைய மிக முக்கியமான லைனாக இருக்க போகுதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. எடுத்தோடனே ஆக்ஷன், பட்ட பட்டன்னு மூணு பேர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு மாஸ்க்லாம் போட்டு டப்ப டப்பன்னு சொல்கிறாங்க. ஓப்பனிங் பண்ணோடனே சிசிடிவிலாம் அடித்து உடைக்கிறாங்க. கண்ணை திறக்கிற அஜித் சார் கன்னோடு அடுத்து 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 அடித்து நொறுக்கிறாங்க. உள்ளே வந்த உடனே சில்லாக கூலாக ரெண்டு கையிலையும் கன்னை வச்சுட்டு டப்ப 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 டப்புன்னு அந்த ஒயிட் ஷர்ட்டு அந்த காகோ பேண்ட்டு போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கை டைப் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் கேட்குறாரு, நம்ம என்ன பிரேம் மக்கள் படத்தை கொள்ளையடிக்கிற வெக்கமா இல்லை அப்படின்னு ஒரு நடுக்கத்தோடு கேட்குறப்போ மாஸ்கை கலட்டுறார் அந்த வில்லன் மூஞ்சி தெரிஃபிக்காக இருக்கு. டக்குன்னு அவன் ஸ்டைலில் சிரிச்சுட்டு இல்லை அப்படிங்கிறப்போ தலை வாத்தலை 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 அப்படின்னு சொல்லி பயங்கர வைபாக இருந்தது. தியேட்டரில் இது எவ்வளோ வேறு மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப கிளாஸியாக தெளிவாக படத்துடைய நம்ம பார்த்தோம், நமக்கு ரெண்டு சீக்வன்ஸ் தெரியும், பேங்காக் சீக்வன்ஸ் ஒன்று அப்புறம் பேங்க் சீக்வன்ஸ் ஒன்று. படத்தில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. பேங்க் சீக்வன்ஸில் தலை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு சில்லான கூலான அந்த டைலாக் கூட வந்துச்சு. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேலே கையை வைக்கலாமாங்கிறப்போ நான் எனக்கு நித்யானந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்துச்சு. அப்படி ஒரு ஒரு சில்லான ஒரு கேங்ஸ்டாவாக இருக்க போகிறாருங்கிறது தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி இன்னொரு பக்கம் அந்த பேங்காக் சீக்வன்ஸ் பார்க்கும்போது அந்த மோட்டார் பைக் சீன் இதில் இருக்குப்பா அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. மோட்டார் பைக் இல்லைப்பா வாட்டர் பைக் இருக்குப்பான்னு சொல்லி வாட்டர் ரைடுனா திருகிறார் கிட்டு அக்கா மஞ்சு வாரியர். என்ன ஆக்ஷன், அவங்க பேர் இல்லைனாங்க ஆனால் செம்ம க்ரைம் பார்ட்னராக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரத்தம் ஒழுகுது, என்ன துப்பாக்கின்றே தெரியல. கைதி படத்தில் வச்சுருந்த கூட கனரக துப்பாக்கி ஒன்று தூக்கி போட்டில் வச்சுக்கிட்டு தட 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 தடன்னு சுட்டா ஹெலிகாப்டர்லாம் வெடிச்சு தெரிக்குது. இங்கிட்டு பேங்க்கில் ஆன்னு பார்க்குறாங்க. நிறைய வித்தியாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸை அள்ளி கொட்டியிருக்கிறாங்க. நம்ம சமுத்திரக்கனி ஓப்பன் பண்ணும்போது எல்லா கிரிமினல்ஸையும் ஒரு போலீஸ்காரர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எவ்வளவு கூலாக ஹேண்டில் பண்ணுவாரோ அதே போல் எல்லா கிரிமினலையும் இப்படி தான் பில்டப் கொடுப்பாங்க. கடைசியில் நம்மகிட்ட மாட்டி அடி வாங்கி கையெடுத்து கும்பிட்றப்பங்கிறப்போ உள்ள அஜித் சாரை காட்டுறாங்க. ரைட்டாக சில பல சேதாரங்களுக்கு அப்புறம் ரத்தம் சொட்ட சேரில் உட்காந்து சில்லா அப்பையும் சிரிச்சுட்டே இருக்கிறாரு. முடிச்சு அங்கிட்டு சமுத்திரக்கனியனை பறக்கிறார். பறந்து போய் விழுந்ததுக்கப்புறம் அந்த டைலாக் என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயமில் கையை வைக்கலாமா அப்படின்னு. படம் முழுவதுமே பணத்தை நோக்கி தான் பயணிக்கிறதுங்கிறது தாண்டி வேறு வேறு முக்கியமான காரணங்கள் இருக்குங்கிறதுக்கு நமக்கு காட்டுறதுக்காக ஹோம் மினிஸ்டர் காட்டுறாங்க. அப்புறம் அந்த அவன் ஒருத்த நாள் இன்றைக்கி ஒரே நாளில் 4 ரூபாய் ஷேர் குறைஞ்சி போயிடுச்சுங்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நமக்கு ஒரு 10 ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு அந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, முக்கியமான மம்மோகனம் சுந்தர சார் பாலாண்ணே இவங்கள மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் சில ஆர்டிஸ்ட்டை ரிவீல் பண்ணலை, அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது ஒரு பேங்க் ஹைஸ்ட்டு தான். நம்ம மவுண்ட் ரோடு சீக்வன்ஸ்லாம் பார்த்தோம். பேங்க்குக்குள்ளே எத்தனை இந்த ஹைஸ்ட் சம்மந்தமான ஆட்கள் இருக்காங்க, ஹைஜாக் பண்ணுற ஆட்கள் இருக்காங்கன்னா நம்ம அஜித் சாரை மட்டும்தான் பார்க்க முடியும். உள்ளே ஓடி வர்றப்போ ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு 3 பேர்லாம் வந்தாலும் பேங்க்குக்குள்ளே அந்த ஸ்டாஃப்ஸ் மேலெல்லாம் பாம்பை கட்டி விட்டுட்டு சில்லாக ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தலை மட்டும்தான் உள்ளேருந்து சம்பவத்தை செய்கிறாரா இல்லை அவர் தலைமையில் ஒரு குழு செய்கிறாங்களாங்கிற ஒரு சின்ன டவுட். மஞ்சு வாரியரை வந்து நிறைய சீக்வன்ஸில் நம்ம பார்த்தாலும் பேங்க்குக்கு உள்ளே அவங்கள பார்க்கவே இல்லை. பேங்காக் சீக்வன்ஸில் பார்க்குறோம், பார்க்கிங்கில் பார்க்குறோம். அப்போ இது உள்ளே வெளியே கேமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டினும் இருக்குது. இந்த பணத்தெல்லாம் அடிச்சுட்டு எப்படி வெளில போகிறாருங்கிறது தான் கேள்வி. காமெடிக்கு
ஓரளவு இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மகாநதி குனிஞ்சு என்னங்க சார் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறப்போ அசால்ட்டாக நடந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு பீரும் பிராண்டிமா கேட்பாங்க அப்படிங்கிறப்ப தலைவா அப்படின்னு இருந்தது. பல ஃபைட் சீக்வன்ஸை வேறு மாதிரி பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அந்த காஸ்டியூம்ஸு லுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த டைலாக் சரண்டர் ஆர் டை அப்படிங்கிறப்போ அந்த ஓடிஎஸில் ஒரு யாரோ குடும்பலாம் வச்சுட்டு ஒரு ரவுடி மாதிரி இங்கே வந்து அஜித் சார் பக்கத்தில் மஞ்சு வாரியர் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ செஞ்சிருவீங்கன்னு தெரியும் யா அப்படின்னு நமக்கு ஒரு தெம்பு வருது. ஒட்டு மொத்தத்தில் விநாயக் மகாதேவ் ரிட்டர்ன்ஸ் இல்லை, விநாயக் மகாதேவ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியுது. லாஸ்ட்டில் அப்படி சின்ன காலை மேலே போட்டுட்டு அந்த ஸ்டாஃப்ஸ் மாரிலாம் குண்டு பட்டு எல்லாம் அங்கே இங்கே கிடக்கிறாங்க. தாடி அப்படி இழுத்து விட்டுட்டு பல்ல கடிக்கும் போது டைட்டில் போடுறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா துணிவு நோ கட்ஸ் அண்ட் நோ க்ளோரி. உண்மையிலே அஜித் ரசிகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேற மாதிரியான தெம்பை இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்கு. ஏன்னா அஜித் சார் படம் வரப்போகுது பயங்கரமாக இருக்க போகுதுங்கிறத தாண்டி எல்லாருக்குமே சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஆஹா, படம் வெற்றி பெறணும், பயங்கரமான வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த நடுக்கத்தை இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் கம்மி பண்ணி ஜெயிச்சலா உர்ரா தம்பி அப்படின்னு அஜித் சாரே நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரியான ஒரு தெம்பு கொடுத்துருக்கு. இது போக இதுக்கு முன்னாடி வெளியாகி நம்மளை இன்னும் நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டு அந்த மூணு பாட்டு சில்லா சில்லா காசே தான் கடவுளடா கேங்ஸ்டா இது மூணையும் ட்ரெய்லரில் ஒரு இடத்துல கூட பார்க்க முடியல. டான்ஸ் ஸ்டெப் எதுவுமே நமக்கு தெரியவே இல்லை. இப்போ இதை மூணு எங்கே சொருக போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா க்வெஸ்டினும் வருது. இது தாண்டி நமக்கு வந்து இன்னும் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நம்ம பார்த்தோம். முதல்ல ஃபோட்டோஸை வெளியிட்டு இவங்களாம் படத்தில் இருக்காங்கிறத நமக்கு சொன்ன அமீர் பாவனி அப்புறம் சிபி இவங்களாம் என்ன வரப்போகிறாங்க, இவங்க ஒருவேளை அவரோட கேங்கில் இருக்க போகிறாங்களா இல்லை அந்த பாட்டோட வந்து கலந்து போக போகிறாங்களாங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தாண்டி வினோத் சார் அப்படின்னாவே அவர் படங்களில் ஒரு சமூக கருத்து இருக்கும், அது தாண்டி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும். தீரன் படமாக இருக்கிற வலிமை எல்லாத்தையும் பார்த்தோம். இதில் அது மாதிரி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் வைக்க போகிறாரா இல்லை 100% இது ஒரு அயோக்கியர்களின் ஆட்டமாக மட்டுமே எடுத்து நகர்த்தி கொண்டு போக போகிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி தெரியும். படம் ரொம்ப ஷார்ட் பீரியட் நமக்கு தெரியும், 2.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்க போது. இப்போ இதில் பரம்பரை என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, அந்த பேங்காக்கில் இவர் போலீஸ் ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரைனிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் காட்டும்போது அந்த போலீஸ் ட்ரெஸ் தான் நமக்கு இன்னொரு குட்டி சந்தேகத்தை கிளப்பி விடுச்சு. ஏன்னா போலீஸ் ட்ரெஸ் போட்டு போய் சண்டை போட்டார் அப்படின்னா அது வந்து சும்மா காஸ்டியூம் மாற்றி போய் ஏமாத்துறதுக்கான மேட்ரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதை பார்க்குறப்போ நமக்கு மறுபடியும் 2011 வந்து மங்காத்தோட ரெஃபரன்ஸ் அடுத்தடுத்து நம்ம வருது. அது வெங்கட் பிரபு படம்ப்பா, இது வந்து வினோத் சாரோட படம்ப்பான்னு நம்மளை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் மங்காத்தா ரெஃபரன்ஸ் நம்மளை ஆழமாக பதிவிக்கிறது காரணம் அதில் வந்து நெகட்டிவ் ஷேட். அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத தாறுமாறான அயோக்கியர்களுடைய உச்சபட்ச தலைவனாக இதில் களமிறங்கியிருக்கிறாரு. பார்க்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரெடிட் கொடுக்க வேண்டியதுனா அது நம்ம ஜிப்ரான் அவர்களுக்கு தான். மூணு பாடல்கள் வெளியாச்சு, அதில் எந்த சாரமும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த ட்ரெய்லரும் இந்த படமும் இவ்வளவு கிளாஸாக வந்திருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு சூப்பரான மியூசிக் கொடுத்தது. இந்த ட்ரெய்லர் ஆல்பமும் வேறு லெவலில் ஹிட் அடிக்குது. அவ்வளோ அழகாக எந்த இடத்துக்கு எதெல்லாம் தேவைங்கிறத வெறித்தரமாக கொடுத்துருக்கேன் ஜிப்ரானுக்கு. மீண்டும் அஜித் சார் ஃபேன்ஸ் சார்பாக SS மியூசிக்கில் இருந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். வெயிட் பண்ணுவோம் 12ஆம் தேதி.